புத்தகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சீக்கிரம் தொடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் நம்மளை உற்சாகப்படுத்தும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோல் மேலே தட்டி கொடுத்து எழுந்து நட அப்படின்ட்டு ஊக்கப்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கெஸ்ட் தான் இன்றைக்கும் வந்திருக்காங்க. இப்போலாம் யங்ஸ்டர்ஸுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபீல்டில் எங்கே எப்போ வேணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு இருந்துட்டுருக்காங்க. பட் அதுக்கான வழி என்ன அப்படின்றது தெரியாமல் தான் இருந்துட்டுருக்காங்க. அப்படி வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யங் ஆண்டர்பிரினரை பார்க்க போகிறோம். ஸோ இவங்க கூட வந்து நம்ம பேச ஆரம்பித்த ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டாங்க. அதுவும் மலேசியாவிலிருந்து பறந்து வந்த ஒரு அழகிய பறவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரண்யா மகேஷ் அவர்களை தான் சந்திக்க போகிறோம், ஃபாக்ஸ் க்ளோவ் ஸ்டுடியோவினுடைய மேனேஜிங் டைரக்டர். இதோ வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு, ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்களுடைய ப்ரொஃபைல் மூலமாக. ஸோ இன்றைக்கு உங்களுடைய ப்ரொஃபைலை படிக்கிறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். யார் இந்த சரண்யா? ஓகே, சரண்யா அப்படின்றது ஃபஸ்ட்டு நார்மலாக மலேசியான்னு சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள். வில்லேஜ் இன் த சென்ஸ் சிவகங்கை, அதை வந்து டவுன் சொல்லுவாங்க. ஸோ சிவகங்கையில் தான் என்னோடய பாண்டன் ப்ராட்டப் எல்லாமே அங்கே தான். ஓகே. ஸோ நான் படித்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன், அண்ட் தென் எம்பிஏ பண்ணேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து நான் ரொம்ப சுட்டி, பயங்கர சுட்டி. என்னோட பேர் ரவுடி பேபி தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாலு செம்மையாக படிப்பேன், கிளாஸ் டாப்பர். செகண்ட் எடுத்தாலே வீட்டில் அடி வாங்குவேன். செகண்ட் ரேங்க் எடுத்துட்டேன்னா வீட்டுக்கு போறதுக்கு பயந்துட்டே இப்படி ரேங்க் கார்டெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இப்படி போவேன். ஸோ அப்போ வீட்டில் உங்களுக்கு மேலே டாப்பர்ஸ்லாம் இருக்காங்க. யா, அப்பா வந்து ஹீஸ் அ பொலிட்டீஷியன் ஆக்சுவலாக. ஸோ என்னன்னா அவர் படிக்கலன்னா ஏன் படிக்கல என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு லுக்கு விட்டாலே பயந்துருவோம், ஐயோ அப்பா ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப செல்ல பொண்ணு, நான் ஒரே ஒரு பொண்ணுன்றால ரொம்ப செல்லும். ஸோ அந்த மாதிரி வந்த பொண்ணு. அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஐ மீன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், எஸ்ஏ ரைட்டிங்காக இருக்கட்டும், கவிதை எல்லா விஷயத்துலையுமே ஸ்டேட் லெவலில் ஸ்கூலில் வாங்கின பொண்ணு. ஸோ அதனால என்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சுப்பாங்க. உங்களுடைய கேரியர் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஓகே, ஸோ அதுக்கு பிஃபோராக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் ஸ்கூல் முடித்தேன் அண்ட் காலேஜ் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன். ஸோ நல்லா படித்ததுனால மெரிட்லேயே ஃபுல்லாக உள்ளே போயிட்டேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபைனல் இயர் பண்ணும்போதே அப்பா இறந்துட்டாங்க, 2009 இறந்துட்டாங்க. ஸோ எங்களோட பயங்கர ஸ்ட்ரென்த், என்னோட பேக் போன் எல்லாமே அப்பா தான், பில்லர். அவர் இல்லைனா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நான் யோசிக்கிற பர்சன். அந்த தேர்ட் இயர் நான் என்ன ஆனேன்னு எனக்கே தெரியல. எப்படி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஐயா சாரி. யா ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பா நான் காலேஜில் இருக்கேன், திடீர்னு ஹார்ட் அட்டாக். ஸோ அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டன் சொல்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய, நாங்கள் ஒரு டீமாகவே இருப்போம், காலேஜில் கூட டீமாகவே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்த பர்சன். அப்பா இறந்தோடனே டோட்டலாக கிளாஸ் விட்டு கட கடன்னு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க, வாங்க போகலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நேராக போகிறோம். எனக்கு முன்னாடி அம்மா போயிட்டாங்க, அப்பா நல்லா பேசவே முடியல, ஜஸ்ட் அந்த இது மட்டும் போயிட்டு இருக்கு, டேவாஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதை நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்பா பொழைச்சிருவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. வீட்டுக்கு போங்க, போயிட்டு அப்பாவுக்கு வேண்டியது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி போக சொல்கிறாங்க. அப்போ தான் போகிறேன், அப்பா முடிஞ்சது. ஸோ கால் பண்ணோன்னே அங்கேருந்து கதறிட்டு வரேன். அதில் இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 months ஆகிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, என்னை அப்படி எடுத்துகிட்டு போனாங்க. எக்ஸாமில் வந்து நான் அஃப்கோர்ஸ் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அந்த டைம் ரொம்ப ஃபெடப்பாய் மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு நான் எக்ஸாமுக்கே வரலன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டுலாம் உட்கார வச்சு. ஸோ நிறைய அந்த என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பாண்டிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் நான் அதை கூடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படி கையை பிடிச்சிட்டே கூடவே ட்ராவல் பண்ணுற பர்சன். ஸோ அந்த மாதிரி வந்தேன். அண்ட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஒரு வழியாக முடிச்சுட்டேன். அண்ட் தென் எம்பிஏ பண்ணலாம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரக் ஆகிட்டேன். என்னன்னா அப்பா இருந்த வரைக்கும் இருந்த எல்லாமே வேறு, அப்பாவுக்கு நிறைய அசெட், ஸோ ரிலேட்டிவ்ஸில் அதெல்லாம் அப்படி ஏமாற்றி அப்படி மொத்தமாக போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எம்பிஏ பண்ணணும், எனக்கு அப்புறம் தம்பி இருக்கான், அவன் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கான், அம்மா ஒரு ஆள், அம்மா அது வரைக்கும் வேலைக்கே போனதில்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், மெரிட்டில் ஆகிடுச்சு, காலேஜ் வர சொல்லிட்டாங்க. எம்பிஏ போய் எம்பிஏ போகிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரேன் நான். ஸோ அங்கேயிலேருந்து சென்னை ஃபர்ஸ்ட் எனக்கு அது. சென்னையை பார்த்து ஐயோ என்னது இப்படி இருக்குமா ஒரு ஊர், நம்ம ஊரில் ஒரு 10 kilometers சாதாரணமாக ஒரு 5 to 10 minutes போகிறது, இங்கே இவ்வளோ நேரம் போகிறோம், டிராஃபிக் ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே உள்ளே வரேன். எனக்கு நல்ல கம்பெனி நேம் ஞாபகம் இருக்கும், அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து அங்கே கேம்பஸில் செலக்ட் ஆகிறேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணும்போதே கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன், வந்து உட்காறேன். ஒரு ஹெச்ஆர் என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த எனக்கு அவங்க கேட்குற கொஸ்டினை தாண்டி அந்த ஹெச்ஆரை தான் நான் பார்த்துட்டே இருக்கேன். யார் இவங்க ஒரு மாதிரி கெத்தாக உட்காந்துருக்காங்களே, யார் யாருன்னு பார்த்துட்டே இருக்கேன். இன்டர்வியூலாம் முடிஞ்சது, யோ செலக்டர்னு சொல்லிட்டாங்க. என்னோட சேலரி ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 14,000 சொல்லி கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், அதெல்லாம் ஓகே மேம், நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு கேட்டேன். எம்பிஏ படித்த ஹெச்ஆர் ஒய் அப்படின்னு கேட்டாங்க.
இதே மாதிரி உங்களை மாதிரி நான் வந்து உட்காரணும்னு நினைக்கிறேன், சாரி நான் வேலைக்கு வரல சொல்லிட்டு போயிட்டேன். போய் எம்பிஏ சீட்டுக்கு ட்ரை பண்ண கிடச்சிருச்சு, உள்ளே போயிட்டேன். அம்மா வந்து இருந்த ஜுவல் அதெல்லாம் வச்சு எங்களை ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சூப்பர். ஸோ எனக்கு தெரியும் நான் எம்பிஏ முடிச்சிட்டேன்னா ஃபேமிலியை அப்பா இருக்கும் போது எப்படி பார்த்துட்டாங்க, அதை தாண்டி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, இவ்வளோ சம்பளம், இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டில் நீங்கள் இதெல்லாமே சொல்லியிருப்பீங்க. வீட்டில் என்ன சொன்னாங்க? அம்மா நீ வேலைக்கே போக வேணா, படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை போகிறதுக்கு முன்னாடியே அதை தான் சொன்னாங்க, நான் கேட்கல. ஏன்னா எனக்கு கண்ணு முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டது ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இல்லை நான் போகணும்னு சொன்னேன். பட் இன்னமும் தெரில அந்த கேர்ள் இன்னும் அந்த ஃபேஸ் கூட ஞாபகம் இருக்கு, பேர் மறந்துட்டேன். சோ அவங்கள பார்த்து இம்ப்ரஸ் ஆனதுதான் அந்த எம்பிஏ தான். இன்னைக்கு இந்த எச்ஆரா வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா? சோ அந்த எச்ஆர் ஆகணும் அப்படிங்கற அந்த ஒருத்தருக்கு எங்க வேணாலும் அந்த ஸ்பார்க் தட்டலாம். சோ அது உங்களுக்கு அந்த இன்டர்வியூ நடக்கும்போது அந்த ஸ்பார்க் வந்துச்சு. சோ அந்த ஸ்பார்க்கோட படிக்க ஆரம்பிச்சு எச்ஆர் போஸ்டிங் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? யா, எம்பிஏ பண்ணும்போதும் ஆஸ் யூஷுவல் நல்லா படித்தேன். அண்ட் அங்கேயும் ரொம்ப சுட்டி, அப்போ இறந்த அந்த ஃபீலுக்கு அப்புறம் அப்படி சுட்டியாக மாதிரி ஒரு மாதிரி ரவுடித்தனம் அப்படிலாம் உள்ள பண்ண ஆரம்பிச்சாச்சு. நல்லா படிக்கிற பொண்ணுனால கண்டுக்க மாட்டாங்க. ஸோ எம்பிஏ ஃபைனல் இயர் அதாவது செகண்ட் இயர் பண்ணும்போதே அப்பவும் கேம்பஸில் அட்டன் பண்ணேன். எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்ண ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நான் வேலை பார்த்துட்டே ப்ராஜெக்ட் பண்ணேன். கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போது 18,000 வந்துட்டு கெட் பண்ணேன் அந்த டைமில் சேலரி. அண்ட் அங்கேயே ப்ராஜெக்ட் பண்ணேன். போன ஒரு 2 மந்த்ஸில் ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு எம்ப்ளாயே உள்ளே போனேன், தென் ஹெச்ஆரவே உள்ள ஃபஸ்ட்டு உள்ள ஆகிட்டேன். வெளியிலலாம் உங்களை விடுறதுக்கு ஐடியா இல்லை, சான்ஸே இல்லை. சூப்பர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ஜாப் ஹெச்ஆர்? ஐயா, ஃபர்ஸ்ட் இயர் ஐ மீன் அங்கே 1 இயர் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் படித்ததுலாம் கேர்ள்ஸ் ஸ்கூல். காலேஜ் அஃப்கோர்ஸ் இதுதான் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் பசங்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுவேன். பட் அந்த லவ் அப்படிலாம் பக்கத்தில் வந்தால் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லு, தம்பி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆள். சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசலாம்ப்பா, செம்ம ஜாலியாக பேசலாம், ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், அது வரைக்கும் ஓகே, அடுத்து தாண்டி போனோம்னா அடி விழுகும், தயவுசெய்து தள்ளிடுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டை இன்னொருத்தன் சொல்லிடுவான் இருக்கும் அந்த மாதிரி இருந்த பர்சன். ஸோ அங்கே போயிட்டுமே எனக்கு வீடை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணே தவிர வேறு எதுவுமே மைண்டு போல. ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிஜமாவே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஒரு கேர்ளாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி லட்சணமாக இருந்தால் பசங்க என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு கேர்ளும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு ஒருத்தரும் அதை ஃபீல் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் வந்திருக்கேன். உண்மையிலே ஹெச்ஆர் அப்படிங்கிறது படிப்புன்றதையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒவ்வொரு அனுபவம் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட கொடுக்கும். அப்போ நம்ம எந்த வழியை சூஸ் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான பாத்தா இருக்கும். சூப்பரான ஒரு வழியை சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சரண்யான்றவங்க, சரண்யா மகேஷா வந்து அமர்ந்திருக்கீங்க. இவ்வளவு சுட்டித்தனமா பேசுறாங்களே, கண்டிப்பா இவங்க எங்கேயாவது லவ்ல விழுந்திருப்பாங்க, லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் உண்மை என்ன அப்படின்றத அவங்க கிட்டே கேட்கலாம். உங்க மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க, எப்படி திருமணம் ஆச்சு? ஓகே, நான் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6-7 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். 29 வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை. 29 வீட்டில் இதுக்கு மேலெலாம் ஒன்று வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது, சாரி 27 சாரி. ஓகே, ஸோ வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது, கல்யாணத்தை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மேட்ரியில் போட்டாங்க, மேட்ரியில் போட்டுன்னு நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதில் பார்த்த பர்சன் மகேஷ்னு சொல்லிட்டு அவர் மலேசியாவில் அப்போ இருந்தார், அவங்களோட ஃபேமிலி வந்து செட்டில் இன் சென்னை. ஸோ அங்கேருந்து என்னோடய மேட்ரி பார்த்தோன்னே அதில் கொஞ்சம் டார்க்காக ஒரு மாதிரி ஸ்மைலியாக ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு கட்டின அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் என்னோடய ஃபோன் நம்பர் எப்படியோ வீட்டிலலாம் பேசி வாங்கிட்டு கால் பண்ணுறாங்க. நான் வந்து ஒர்க் சின்சியர்னு வந்துட்டால் ஒர்க்கில் மட்டும்தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு நிஜமாக ஒரு 100 ஃபோன்ஸ் பண்ணுவாங்க, ஒரே ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுவேன். ஸோ அப்போவும் என்ன சொல்லணும்னா, சாரிங்க வேலையாக இருக்கேங்க நாளைக்கு பேசலாமான்னு சொல்லிட்டு வச்சிருவேன். இந்த மாதிரி துரத்தி துரத்தி ஒரு 3 மாசமாக துரத்துனாரு, ஃபுல்லாக 3 மந்த்ஸ் துரத்திட்டு அண்ட் தென் மலேசியாலேருந்து நேராக ஃப்ளைட் எடுத்து சிவகங்கையில் வந்து இறங்கிட்டார். இல்லை அரேஞ்ச் மேரேஜில் இப்படி ஒரு துரத்தில் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைப்பா. அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வந்த ஒரு பர்சனை இந்த அளவுக்கு அலைய விட்டுருக்கீங்க நீங்கள், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. ஸோ சிவகங்கையில் வந்து ஃப்ளைட் எடுத்து இறங்கி மதுரையில் இறங்கி சிவகங்கை வந்துட்டு அப்படி வந்து நான் உங்களை பார்க்க வந்தேன்னு ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் அழகுச்சு, சப்பா அவன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படி ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தென் வீட்டில் ஓகே சொல்லிட்டேன். ஸோ ஜாதகத்தில் சின்ன ட்விஸ்ட் எல்லாம் சொன்னாங்க, வாழ போகிறது நான் தானே, நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணோம். ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் மலேசியா போகலான்ற பிளானில் இருந்தோம், அங்கே தான் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னவோ சென்னையில் செட்டில் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு, ஏன் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு. ஓகே, உங்களோட ஃபீல்டு ஹெச்ஆர், அவங்களோட ஃபீல்டு ஃபோட்டோகிராஃபி, இப்போ ரெண்டு பேரும் எப்படி வந்து மிங்கிள் ஆகி ஒரு கம்பெனி உருவாச்சு? ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு வேலை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும்னு நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேட்டிருப்போம். ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், இது தேவையா, நீ பாட்டுக்கு ஒரு ஒரு கேப் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மீறி
எப்படி இந்த கம்பெனி உருவாச்சு? அதுக்கான முழு உதாரணம் நான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நிறைய சண்டை வரும், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் தாண்டி நிற்கணும். அந்த அந்த டைமெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் ஹெச்ஆர் மேனேஜர், ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய ஐ ஹவ் டன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கேன். என்னென்னா, ஒரு பிஸ்னஸை ஜீரோவாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, இன்வெஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும், எனக்கு பிஸ்னஸ் இது பண்ணணும்னு ஆசை, எதுவுமே பண்ண தெரிலன்னு சொன்னால், இனிஷியலாக மேன் பவர்லேருந்து அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹவ் டன் மோர் தேன் 10 ப்ராஜெக்ட்ஸ். என்னோடய பாஸ் வந்துட்டு ஐடியா ப்ளஸோட ஓனர் வரதராஜன் சொல்லிட்டு, அவர் அந்த டைமில் சொல்லி ஆகணும். ஸோ அவர் தான் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தார், அவர் கூடவே ட்ராவல் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போது நான் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒர்க் விட்டுட்டேன். அண்ட் வீட்டோடு இருக்கும்போது அவர் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அவங்க ப்ரொஃபஷனலாக தே ஆர் ஓகே, ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க, பட் ஏன் ரீச் ஆகலை, ஏன் பீப்புள் கிட்ட போகல, என்ன எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதை அனலைஸ் பண்ணேன். ஸோ அப்போ தெரிஞ்சது, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஓகே, மக்களுக்கு என்ன வேணுன்றத தேடி கொடுக்கணும்ல. ஸோ அது என்னன்றதை நான் உள்ளே இறங்கினேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். சும்மா போய் பிளாங்காக நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டார், உனக்கு என்ன தெரியும், வேலையை பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ கற்றுக்கிட்டேன், பேக்கெண்டில் உட்காந்து எடிட்டிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சிஸ்டமைஸ்டாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்லோவாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு 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 தான். அண்ட் நாங்கள் சென்னையில் ஐ மீன் மலேசியாவில் பண்ணது வந்து வெட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம், வெட்டிங் ஈவெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். சென்னை வந்தோடனே 2015 சென்னை வந்தோம், ஒரு R&D பண்ணோம். வெட்டிங் ஓகே எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணணும்? ஸோ மலேசியன் ஸ்டைல் வந்து சென்னை பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களோட சாம்பிள்ஸை பார்த்தோன்னே, எங்கப்பா பண்ணீங்க, இதே மாதிரி பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. சினிமாட்டிக் ஸ்டைல், அதை எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நிஜமாக சொல்கிறோம், இப்போ வரைக்கும் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணதே கிடையாது, இது வரைக்கும் பண்ணதில்ல, ஒன்லி ரெஃபரன்ஸ். ஒரு கஸ்டமருக்கு பண்ணால் அவங்க எனக்கு 5 ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அது ஸ்ட்ராங்காக எங்களுக்கு தெரியும், அதை மட்டும் பிலீவ் பண்ணி இறங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நினச்சேன், சரி வெட்டிங் மட்டுமே போயிட்டுருக்கோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ ஆர்&டி பண்ணப்போ, இப்போ நார்மலாக என் பிஸ்னஸே வச்சுக்கோங்களேன், நான் பிஸ்னஸ்லாம் மீன் ஓடிட்டே இருப்பேன், மாதம் ஃபுல்லாக ஓடுவேன். அட் த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான அந்த ரிசல்ட் இருக்கானா இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம். எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ப்ரமோஷன். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்றதை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் சொல்லியிருக்க மாட்டேன், என்ன சுற்றி இருக்கவங்களுக்கே தெரியாது. நான் சொல்கிறத புதுசாக கேட்பாங்க, அப்படியே நீ பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றத உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு கிளியராக சொல்லுங்கள். ஓகே ஓகே, உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இல்லை, உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இல்லையா, நோ ப்ராப்ளம். உங்களோட இப்போ நிறைய ஃப்ரெண்ட்லியாக என்ன வந்துருச்சுன்னா, வெப்சைட் வந்துருச்சு, சோஷியல் மீடியா வந்துருச்சு, இன்ஸ்டா வந்துருச்சு, உங்கள் ப்ரொஃபைலை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டால் கிளிக் ஆகும். ஸோ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், அவுட்புட் பிடிச்சா நீ எனக்கு பணம் கொடு அப்படின்னு பேசினேன். அந்த மாதிரி பேசணும். ஸோ எங்கள் டீம் உள்ளே இறக்கணும், 4 டேஸ் ஷூட் பண்ணோம், 3 யூனிட்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டோம். ஃபர்ஸ்ட் எங்களோட ஒரு சாம்பிளுக்கு எடுக்கிறோம் இல்லையா, ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோம், நிறைய ஒர்க் பண்ணோம், ஸ்கிரிப்ட் பண்ணோம். பண்ணால் அதோட அவுட்புட் சான்ஸ் இல்லை, வேற லெவலில் வந்துச்சு. அவர் கூப்பிட்டுட்டு, தயவு செய்து என் கம்பெனியில் ஃபுல்லாக நீங்களே பிராண்டிங் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர். ஸோ கரெக்டான பிளானிங்கும் எங்கே மிஸ் ஆகுதுன்றதை தெரிஞ்சு அதுக்கான ரெமெடியும் நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணமாக இருக்கீங்க. பட் மலேசியாவில் இருந்த அந்த ஸ்டைலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஸ்டைலுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது, எப்படி அடாப்ட் ஆனீங்க நீங்கள்? எஸ், மலேசியன் பீப்புளுக்கு வந்து குவாலிட்டி இருந்தால் ஓகே, ஓகே பீப்புளை பார்ப்பாங்க, ஒர்க்கை பார்ப்பாங்க, குவாலிட்டி இருக்கா, உங்களுக்கு என்ன பட்ஜெட், ஓகே செஞ்சு கொடுங்கன்னு முடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம பீப்புள்கிட்ட என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, உங்கள் ஒர்க் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி சான்ஸே இல்லை, பட்ஜெட் என்ன, ப்ரைஸ் இந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்க. பிகாஸ் நம்மளோட கல்ச்சர் அது, நம்ம பீப்புள் எப்போவுமே வந்து எதையுமே பார்கெயின் பண்ணி வாங்கி பழகிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கான ப்ரொஃபைல், ஓரளவுக்கு மிட்ல இருக்கவங்க ஹை அண்ட் ப்ரொஃபைல், 3 கேடரும் நாங்கள் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு என்ன வேணும், அதுக்காக என் குவாலிட்டியை நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். லோவில் இருக்கவங்களுக்கு அதே கேமரா தான் யூஸ் பண்ணுவேன், மிட்டோ அதான், ஹையோ அதுதான். என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்னா, வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்பமோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், 2 கேமரா போடுற இடத்துல 1 கேமரா, இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இதை மட்டும்
சரி செஞ்சோம். ஸோ அதோட ரீச் வேற லெவலில் இருந்துச்சு. சூப்பர். இப்போ உங்க ஃபாக்ஸ் க்ளோக் இந்த கம்பெனியினுடைய முகமா நீங்க தான் இருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பேசுறீங்க, நிறைய பர்சன்ஸ் மீட் பண்றீங்க, பிராண்டிங் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க. அவங்களுடைய அப்ரோச்சஸும் விதவிதமா இருக்கும். யார் சரியான அப்ரோச், யார் நமக்கு கொடுக்க போறாங்க, இல்லை இவங்க சும்மா பேசுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சீங்க? இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. எஸ், இப்போ ஒரு ஒரு கஸ்டமர் கிட்ட நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னை வரும்போது எனக்கு காண்டாக்ட் வந்து ஜீரோ. என்னோட போனை பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எல்லா கம்பெனிஸோட பிஸ்னஸ் ஓனர்ஸோட காண்டாக்ட் மட்டும் 1500 ப்ளஸ் வச்சிருக்கேன் என்னோட ஃபோனில். ஸோ அவ்வளோ காண்டாக்ட்ஸ் எடுத்துட்டோம். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் போய் உட்காரேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்டேருந்து அவங்கள பேச விடுவேன். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எந்த இடத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஃபுல்லாக பேச விடுவோம். பேச விட்டுட்டு அண்ட் தென் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், இதை நீங்கள் தப்புனா தப்புனே சொல்லிவிடுவேன். இந்த இடத்துல நான் பிரச்சனையாக இருக்குது மேடம், என் பிஸ்னஸ் இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னா சிஸ்டமைஸ்டாக இல்லைங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் இருக்காங்க, டெக்ஸ்டைலில் மேம் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், ஆனால் ஏன் எனக்கு கஸ்டமர் வாக்கின் வரல, சர்வீஸ் சரியாக கொடுக்கல. அந்த பொண்ணு பேசுகிற பொண்ணு 10 ரூபாய்க்கு வாங்க வரவங்ககிட்ட 30 ரூபாய்க்கு வாங்க வைக்கிறதுக்கு பேசணும், பேசல. அந்த பொண்ணை ஒன்று ட்ரைனிங் கொடுங்க, அப்போ அந்த இடத்துல லேக்காக இருக்கீங்கன்றத ஓப்பனாக சொல்லிடுவேன். இல்லை எம்டி கிட்ட பிரச்சனை இருக்குது, ஓனர் கிட்ட பிரச்சனை, உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குங்க, உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தரலன்னு நேரவே சொல்லிடுவோம். அதை சிரிச்சுட்டே சொல்லிடுவேன். ஸோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓனர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்போவுமே ஆல்வேஸ் பாருங்கள், ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து மிஸ்டேக்காக சொன்னோன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா நான் ஏற்றுக்கிறேங்கிற இடத்துல 80% பீப்புள் இருப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. ஸோ அதை உட்கார வச்சு சொல்லி ஒரு 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 பேப்பர் பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவேன் நான். ஸோ இதை இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ரிசல்ட்டே சொல்லிடுவேன். இதை செஞ்சிங்கன்னா இந்த ரிசல்ட் வரும், இதை செஞ்சிங்கன்னா இந்த ரிசல்ட் வரும்ன்றதை கண்ணு முன்னாடி சொல்லிடுவேன். அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த ரிசல்ட்டை லைவாக காமிப்போம். ஸோ ஜஸ்ட் எனக்கு ஒரு ஒரு ஒரே ரூபா கொடுத்துருப்பாங்க, ஒரு 1 மந்த்தில் செய்யுங்க, 2 மந்த்ஸில் இல்லை ஒரே ஒரு ஒர்க் செஞ்சு கொடுங்க, அவங்க என்னை உள்ளே கொண்டு போய் பிராண்டிங்காகவே ஆக்கிடுவாங்க, 1 இயர் கன்சல்டண்டாக உள்ளே வந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் எங்களோட ப்ளஸ். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே முடிக்கும் பொழுது அந்த ஃபீட்பேக் கேட்கும் பொழுது தான் நமக்கு அவார்ட் வின் பண்ண மாதிரி இருக்கும். மறக்க முடியாத ஃபீட்பேக். நைஸ். ஒரு ஒரு கிளைண்ட் ஆக்சுவலாக, ஸோ நாங்கள் போயிட்டு வெட்டிங் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு டவுட்லேயே தான் நம்மளை புக் பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்க வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேம் மேக்கப் அப் நல்லா இருக்கா, இது ஓகேவா இருக்கா, அது ஓகேவா இருக்குன்னு அவ்வளோ டவுட்டாக ஒரு விஷயம் கேட்பாங்க. முடிச்சுட்டு ஒரு 2 டேஸ்லேயே நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டேன். ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க அவங்கள ஹீரோயினாகவே இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நானா இது, நானா இது அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன். அண்ட் எங்களோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஸ்டைலில் வந்து மாண்டேஜ்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்போம். நான் சொல்கிறது வெட்டிங்கில் சொல்கிறேன். அந்த 5 மினிட்ஸில் அவங்க வந்து ஹீரோ ஹீரோயினாகவே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு அவங்ககிட்ட இருந்து வேலை வாங்கிடுவோம். அவங்களே வெட்டிங் முடிச்சுட்டு டயர்டாக இருப்பாங்க, பட் எங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டேஜை நாங்கள் வாங்கிட்டு தான் விடுவோன்ற லெவலுக்கு அவங்க, ஏன்னா இப்போ தெரியாது, முடிச்சு அவுட்புட் வரும்போது அதுக்கான ஹாப்பி தெரியும். ஸோ அப்படி டெஸ்டிமோனியல் பார்த்தீங்க, நான் நிஜமாக சொல்கிறேன், லைஃப் டெஸ்டிமோனியல் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ எங்களுக்கு அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுக்கட்டுமே, எத்தனை லேக்கோ எவ்வளோ தௌசண்ட்ஸ் வேணாலும் கொடுக்கட்டும், அந்த பணத்தெல்லாம் தாண்டி அந்த டெஸ்டிமோனியல் வாங்குகிறோம் பாருங்கள், அந்த ஹாப்பியாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் வந்து சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் எங்களுக்கு வேணும், அதுக்காக மட்டும்தான் எங்கள் டீம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் டீமை நான் மோல்ட் பண்ணி வச்சிருக்கதே அப்படி தான். உங்களுக்குன்னு ஒரு ஹைட்ஸ் இருக்கும், இந்த ரீச் இருக்கும், ஃபியூச்சரில் இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எதையும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? எஸ், இப்போ வந்து நாங்கள் சென்னையில் பண்ணிகிட்ருக்கோம், ஓவரால் அக்ராஸ் பேன் இண்டியா பண்ணிகிட்ருக்கோம், பெங்களூர், கோயம்புத்தூர், மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஷூட்ஸ் போயிட்டு இருக்குது, ப்ரொஃபைல் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னென்னா பெரிய கம்பெனிஸ் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அது இதுன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த ஸ்மால் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாமல் திணறிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஸோ என்னோடய பிரான்ச்சஸ் வந்து இப்போ சென்னையில் இருக்க மாதிரி மதுரை, கோயம்புத்தூர், பெங்களூர்னு எல்லா இடத்துலையும் என்னோடய பிரான்ச்சஸ் இருக்கணும். ஒரு பிஸ்னஸில் பிரச்சனையா, அங்கே ஃபாக்ஸ் க்ளோ ஸ்டுடியோ இருக்குப்பா, சரண்யா இருக்காங்க, போய் உட்காந்தா சரியாயிடும் அப்படிங்கிற இடத்துல பீப்புள் யோசிக்கிற அளவுக்கு நான் ரீச் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புளை நோக்கி நான் போகணும், போயிட்டு அவங்க ப்ராப்ளத்தை அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து, ஸோ அவங்க அவங்க அந்த சாட்டிஸ்ஃபைட் ஆகி அந்த ஸ்மைல் வர்றதுக்கான ஒர்க்கை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் நான் ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, இந்த ஆண்டர்பிரினர்ஸ்குள்ளே வந்து இந்த டீம் பில்டிங் அப்படின்ற விஷயத்தில் நிறைய பேர் வந்து கோட்டை விடுவாங்க. சரியான பர்சன் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு சரியாக நம்ம ஃபீட் பண்ணுறோமான்றது தெரியாமலே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய டீம் பில்டிங் அப்படின்றது எப்படி இருக்கும், உங்கள் டீமை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? எஸ்,
ஸோ என்னோட எங்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருமே நாங்களாம் வியா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அப்படிலாம் யோசிக்கவே மாட்டோம். ஈவன் நான் ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன பட்ஜெட் பண்ணுறேன்னு கூட எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இவங்க இந்த பட்ஜெட் தான் பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ஓப்பனாக ஒர்க் பண்ணுவோம், ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். அண்ட் கூடவே உட்காந்து இப்போ அவங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க, ஒரு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு திங்ஸை போய் எடுக்கணும்னா நான் யோசிக்கவே மாட்டேன், ஓடி போய் திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுப்பேன். கிளைண்ட்டு கேட்பாங்க என்ன மேம் அப்படின்னு, எங்கே ஒர்க், எங்கள் டீம், நான் என்னவோ அதுதான் அவங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஓனர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ எனக்கு COVID-19 இல்லை மற்ற டைமில் ஒர்க் இல்லாத டைம் நான் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். என் டீம் எங்கள் ஆளுங்கக்கிட்ட ஸ்டாஃப் இருக்குது, ஏன் சும்மா வச்சுருக்கணும், எங்கே ஒர்க் இருக்கோ அங்கே நான் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ எனக்கு தேவை அவங்க அந்த எது சொல்கிறது, இவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஒர்க்காக இருக்கணுன்றதை ஃபீல் பண்ணணுன்றது எங்களோட, அதை தான் நான் கொடுத்துட்டே இருப்பேன். இதில் என்னை விட என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாரும் ஆசைப்படுவாங்க எங்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, அதுதான் எங்களோட. ஸோ ஒரு காலகட்டத்தில் நான் முதலாளி நீ தொழிலாளி அப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்லி டீம்மேட்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போனோம்னா தான் அந்த ஒரு பாத் வந்து சக்சஸ்ஃபுல்லான பாத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. லைஃப்பில் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு இழப்புன்னு வரும்பொழுது அந்த இடத்துலையே நிறைய பேர் தேங்கிடுவாங்க, தேங்கிட்டு அங்கேயே அவங்களுடைய லைஃப் நின்றுடும், மற்றவங்க வழிகாட்டுற வழியில் தான் போகும். பட் சரண்யா அப்படி கிடையாது, அந்த இடத்துலேருந்து தான் ட்விஸ்ட் ஆகி எழுந்து யோசிச்சு இல்லை நம்ம போகணும் போகணும் உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி அந்த துருத்துரு தன்மையை இன்றைக்கி வரைக்கும் விடாமல் இருக்கீங்க. இது லைஃப் லாங் உங்களோட வந்து ட்ராவல் ஆகணும். அப்பாவோட பிளெஸிங்ஸ் தான் உங்களுக்கு மகேஷ் மாதிரி ஒரு சூப்பரான பர்சன், துரத்தி துரத்தி ஒரு பர்சன் வந்து கிடச்சிருக்காங்க. நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. இதை மேலும் நிறைய நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வரணும், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. பெண்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள்? ஓகே, ஸோ கேர்ள்ஸ் இப்போது நிறைய முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை தாண்டி இப்போது நான் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன்னா, இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டுருப்போம் பிஸ்னஸை பண்ணி. குழந்தை வந்ததுக்கப்புறம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடும், பாப்பா இருக்கலே பாப்பா இருக்கலேன்னு. பட் அங்கே ஃபோக்கஸ் பண்ணால் பிஸ்னஸில் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே டவுன் ஆகிடுவோம், இல்லை ஏதோ ஒன்று கூட்டு விட்டுருவோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த கில்ட்டியெல்லாம் தூக்கி போட்டுடுங்க, ஏன்னா வேறு வழியே இல்லை. குழந்தைக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருங்க. இப்போ என் பாப்பாவுக்கு 3 இயர்ஸ் ஆகுது, நான் 3 மந்த்ஸில் அவளை வந்து எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அத்தைக்கிட்டையும் விட்டுட்டு ஒர்க்காக வந்தேன். அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சந்திரமுகியாவே மாறினா அந்த மாதிரி, என் பொண்ணு என்னை பார்த்து நான் எப்படி நடக்கிறேனோ நடப்பா, நான் என்ன பேசுகிறேனோ பேசுவாள், நம்ப மாட்டீங்க நான் ஃபோன் பேசுவேன், அதை பார்த்துட்டே இருந்து அப்போ வீட்டில் ஃபோனை தூக்கி வச்சுட்டு வெயிட் 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 ஓகே நோ இல்லை இல்லை 3 இயர்ஸ் பேபி 2 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவளோட ரோல் மாடலாக நான் இருக்கேன். அண்ட் அதுதான் நான் சொல்ல வரேன், கேர்ள்ஸ் எதுக்காகவும் ஃபெடப் ஆகாதீங்க. அண்ட் போகிற இடத்துல நிறைய ப்ளஸ் மைனஸ் என்னென்னவோ இருக்கும், சிரிச்சுட்டே சமாளிங்க. எல்லாரும் நல்லவங்க தான், பசங்களாக இருக்கட்டும், ஒரு ஒருத்தரோட அந்த வியூ ஒரு மாதிரி இருக்கும், ஓகே அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும். பட் எல்லாத்தையும் சிரிச்சுட்டே சமாளிங்க, யாரும் கெட்டவங்கெல்லாம் கிடையாது. நம்ம அவங்கள நம்ம யாருன்றதை புரிய வச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி மூவ் ஆகிடும். ஸோ அதனால ஸ்போர்ட்டிவாக இருந்தோன்னா நம்ம நிறைய சக்ஸஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இன்னொரு விஷயமும் எங்களுக்கு தெரியணும், ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் தனியாக ஒரு தொழில் எடுத்து பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயமா, நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஆண்டர்பிரினர் அஃப்கோர்ஸ், பிகாஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு நமக்குன்னு ஒரு சர்க்கிள் போட்டுப்போம், இதுதான் காலையில் போவோம் ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் வந்துடுவோம், வெளியில் என்னன்னே நமக்கு தெரியாது. நான் ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருந்தேன். பட் ஆண்டர்பிரினராக மாறினதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1005+ காண்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போது உட்காந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது ஒர்க் பண்ணுறவங்களோ, மேம் எனக்கு ஒர்க் போயிடுச்சு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸ்பாட்டில் என்னால் ஒர்க் வாங்கி என்னால் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு காண்டாக்ட்ஸ் எடுத்துட்டேன். அதை தாண்டி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நிறைய பேரை ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் பேசுகிறோம். பண்ணுறவங்க ஆண்டர்பிரினராக மாறும்பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, என்னடா இது வேலையே முடிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஒரு டைமில் ஃபெட்அப் ஆவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், ஒர்க் பண்ணும்போது மந்த்லி இந்த அமௌண்ட் நம்ம கையில் வந்துரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அது 1 இயரும் ஆகலாம், 6 மந்த்ஸும் ஆகலாம், நெக்ஸ்ட் மந்தே கூட ப்ராஃபிட் வரலாம். அது வரைக்கும் சமாளிக்கிறதுக்கான அந்த இது இருக்குது அப்படின்னா போகலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் முடியும், ஒரு 3 மந்த்ஸ் கஷ்டப்படுவீங்களா, 4th மந்த் வந்து அது உங்களோட கம்பெனி, உங்களோட ஃப்ரீடம், நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யலாம்.
ஸோ அந்த விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வர வர நிறைய பேருக்கு நம்ம ஒர்க் கொடுக்க முடியும், நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க முடியும். ஸோ என்கிட்ட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 20 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 20 மெம்பர்ஸோட லைஃப்பில் நான் வந்து ஸ்மைல் மீன் அந்த சிரிப்பை கொடுக்கறதுக்கு வந்து நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன்னா எனக்கு அதுவே கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் இல்லையா? சோ அதுக்காகவாவது என்டர்பிரனரா ஆயிரணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுடைய ஏஞ்சல் பேர் என்ன? சம்யுக்தா. சம்யுக்தா, மகேஷ் சரண்யா சம்யுக்தா. அவங்களுக்கு வந்து நிறைய நீங்க எஜுகேஷன் பிளானிங் எல்லாமே நீங்க வச்சிருப்பீங்க, அதையும் தாண்டி உங்க லைஃப் அவங்களுக்கு சொல்லுங்க. அதை சொன்னாலே போதும், அவங்க எழுந்து ஃபீனிக்ஸ் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சம்யுக்தாக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இதே மாதிரி சுறுசுறுப்பாக எப்பவுமே ஓடிக்கிட்டே குடு குடு குடுக்குன்னு இருங்க. அப்படி இருந்தால் தான் இந்த ஃபாக்ஸ் க்ளோவும் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் அண்ட் மகேஷ் சாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நன்றி. அண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்குறேன் முன்னாடி. தேங்க்யூ. ஈக்குவலாக பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு இழப்பு இருக்கும், அந்த இழப்பில் நிச்சயமாக தேங்கிடாதீங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி தான், அந்த இழப்பை உங்களுடைய முதல் படியாக வச்சு அங்கிருந்து மீண்டு எழுந்து வந்தீங்கன்னா வெற்றி உங்களோடது தான். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.